வணக்கம். இன்னைக்கு வீடியோல தியானத்தை பத்தியும் மனசு ஒருநிலைப்படுத்துதல் பத்தியும் சொல்ல போறதுல. இன்னைக்கு வந்து பெரும்பாலானவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு சின்ன பிரச்சனை கண்புரை. அதை பத்தி தான் நீங்க சொல்ல போறேன். கண்புரைன்றது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அதிகப்படியான ஈட்டுனால நம்ம கண் கருவிலில மேல வந்து ஒரு வெள்ளை கலர்ல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் கண்புரை. அது மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்ணு வந்து மங்கலா தெரியும். இதுக்கு என்ன காரணம்னா நம்ம உடம்புல இருக்க லிவரோட வெளி உறுப்பு, லிவர் ஏதாவது பிரச்சனையில இருக்குன்னு இருக்குன்னா வந்து அதுல வெளியில சிம்டம் காட்டுற வெளி உறுப்பு வந்து கண்ணு. லிவர் ஓவர் ஹீட் ஆகும் போது நம்ம கண்ணு வந்து நம்ம கண்ணில் உள்ள கருவிலி மேல வந்து ஒரு வெள்ளை கலர்ல ஒன்று ஃபார்ம் ஆகுது. அதுமாரி ஃபார்ம் ஆகும்போது தான் அந்த கண்புரைன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்போட ஹீட்டை நீங்க வந்து குறைச்சாலே போதும், அந்த கண்புரை வந்து தானா போயிடும். இது வீட்டிலே நீங்க சரி பண்ணிக்கலாம். நல்ல சத்தான காய்கறிகள், குளிர்ச்சியான பழங்கள், அப்புறம் வந்து ஜூஸு, அப்புறம் வாரம் ஒரு தடவை என்ன தச்சு குடிக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்கள் உடம்பு ஹீட்டு வந்து தன்னாலே குறைஞ்சிரும். இது இல்லாமல் வந்து கண் கழுவு முறைன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்புரை வந்து சீக்கிரமாக வந்து குணமாயிடும். அது எப்படின்னா நீங்கள் ஒரு பக்கெட், அதாவது பேஷண்ட் அதுமாரி ஒன்று வாங்கி வச்சிங்க, இதுக்குன்னு தனியாக வாங்கி வச்சிங்க, ரெகுலராக யூஸ் பண்ணுறதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கண் விஷயம் இல்லையா, அதனால தனியாக வாங்கி வச்சிங்க. அதில் வந்து முழுசாக தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து குளோரின் வாட்டராக இருக்கக்கூடாது, நிலத்தடி நீர் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி குளோரின் வாட்டர் தான் உங்களுக்கு கிடைக்கும்னா காலையில் பிடிச்சி வச்சுட்டு சாயங்காலம் மேலோட்டமாக அந்த தண்ணியை வந்து எடுத்துட்டு அந்த வாளியில் உள்ள தண்ணியை தண்ணியில் வந்து உங்கள் நெத்தியிலேருந்து தாவக்கட்டை வரைக்கும் வந்து தண்ணியில் முழுகணும். காதுக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியில் முழுகிட்டு கண்ணுக்கு தண்ணிக்குள்ளே வந்து உங்கள் கண்ணை நீங்கள் வந்து முழிச்சு முழிச்சு பார்க்கலாம். ஐ ரொட்டேஷனும் பண்ணலாம், வலது எழுது அப்பு டவுனு ரவுண்டு இப்படி எது வேணால் செய்யலாம். உங்களால் எவ்வளோ நேரம் அந்த தண்ணிக்குள்ளே தம் கட்டிட்டு மூச்சு அடக்கிட்டு இருக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கண்ணை வந்து தண்ணிக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணில் உங்கள் உடம்புல உள்ள ஹீட்டு குணம் ஹீட்டு படிப்படியாக குறைஞ்சிரும். நீங்கள் ஒரு தடவை தண்ணி பிடிச்சி நீங்கள் ஒரு 10 தடவை வந்து முங்கி முங்கி செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 தடவைக்கு வந்து உங்கள் கண் வந்து எரியும், நல்லாவே எரியும். அப்புறம்ட்டு 4, 5, 6, 7, 8 நீங்கள் செய்யும்போது உங்கள் உடம்பு கண்ணுக்கு உள்ள ஹீட்டு அந்த எரிச்சல் கம்மியாகி சாதாரணமாக நல்லா ஜில் ஜில் ஜில்னு இருக்கும் கண். இதேமாரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 15 நாள் இல்லைன்னா ஒரு மாதம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அந்த கண்புரை நீங்களே உங்களுக்கு நல்லா பார்ப்பீங்க டிஃப்ரென்ஸ். கண்புரை தானாகவே சரியாயிடும். குறிப்பு, இந்த கண்புரை வந்து ஹீட்னால் தான் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். ஆனால் போன வீடியோவில் வந்து அந்த ஒரு பொருளை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தால் உடம்பு ஹீட் ஆகும்னு சொன்னேன். அந்த ஹீட்டுக்கும் இந்த ஹீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த ஹீட்டு வந்து நாம் வந்து செயற்கையாக நாமளே நமக்கு நாமே உண்டாக்கிக்கிட்டது. எப்படின்னா இப்போ வந்து நைட்டு ஒழுங்காக தூங்காமல் செல்லு டிவி நிறையா பார்க்குறது, அப்புறம் வந்து நைட்டு ரொம்ப நேரம் கண் முழிக்கிறது, அதேமாரி நீங்கள் டெய்லி நீங்கள் வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, எல்லாம் தான் ரீசன். அதேமாரி செயற்கையாக உங்களுக்கு நீங்களே உண்டாக்கிட்ட ஹீட்னால தான் கண்புரை உருவாகும். ஒழிஞ்சி தியானம் பண்ணுற வாசியோ ஒரு பொருளை உத்து பார்க்குற வாசியோ அதேமாரிலாம் அந்த ஹீட்னால கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் சொல்ல போனால் அந்த பயிற்சிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்புரை கண்டிப்பாக உருவாகாது. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கண்புரை உருவாகாது. உங்கள் கண்ணோட ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும். கண் அந்த திடப்பார்வைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தவங்களை பார்த்து பேசும்போது அந்த கான்ஃபிடெண்ட்டாக பேசணும்னு சொல்லுவாங்கள்ல, அதேமாரி பார்வை, உறுதியான பார்வை உருவாகுமோ ஒழிஞ்சு கண்ணில் பிரச்சனை உண்டாகாது. அதனால் நீங்கள் தாராளமாக அந்த பயிற்சியும் செய்யலாம். நீங்கள் இதேமாரி உள்ளுக்கு சத்தான காய்கறி பழங்கள் சாப்பிட்டு இதன் கண் தழுவு முறையெல்லாம் செஞ்சுட்டு உங்கள் கண்புரையை நீங்கள் வீட்டிலேயே குணப்படுத்திக்கலாம். நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. மாற்றம் ஒன்றை மாறாது. நன்றி.